என் கணவர் நான் பரம்பொருள் யூடியூப் வீடியோஸ் பார்ப்பதே தவறாக நினைக்கிறார். நான் சாமியாராக போக போகிறேன் என்று உறவினர் முன் என்னை திட்டுகிறார். இதை நான் எப்படி கையாள்வது? பிரசன்ன லட்சுமி கேட்டிருக்கீங்க. இந்த மனநிலையில இருக்கிற கணவர் பரம்பொருள் வீடியோ மட்டும் கிடையாது, வேற எந்த சேனல் வீடியோ பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவார். காரணம் என்னவென்றால், அவர்களது மனநிலையில் இதுநாள் வரையும் பார்த்தது பூரா நெகட்டிவாகவும் பேசுற அளவுக்கு இல்லாததாகவும் இருக்கு. அப்ப என்னன்னா, திடீர் என்று நாம் ஒரு மாற்று, நாங்க வந்து ஒரு மாற்று விஷயத்த வந்து இப்ப சமுதாயத்துல விதைக்க வந்திருக்கோம்லாம் சொல்ல முடியாது. சித்தர்கள் சொன்ன அதே கருத்தை தான் சொல்றோம். அவர் என்னதான் அப்படி பேசினாலும் அவரையா சித்தர்களோட மெய்யியல் கோட்பாட்டுக்குள்ளதான் வராரு. பரிணாம வளர்ச்சியை பேசினாவே அவர் உடம்பு, அவருடைய உயிர், மனம், ஆன்மா எல்லாத்தையும் பேசித்தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ அவர் விலை நின்று வேடிக்கை பார்க்கலாமே தவிர அவர் வந்து இதை விமர்சனம் செய்வதற்கு தகுதி என்பது கிடையாது என்றுதான் சொல்லணும். ஏன்னா வரலாற்றில் ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் கூட வரலாறு உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. அப்ப என்னன்னா, அவரை நான் எப்படி சொல்றேன்னா, அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க உங்க உங்க தன்மையில நீங்க இருந்துகிட்டே இருங்க. வீடியோஸ் பாக்குறது சைலண்டா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிங்க. அவங்க முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடிங்க. எனக்கு அறிவு வந்துருச்சு, எனக்கு ஞானம் வந்துருச்சு, உன்னை விட்டு நான் விலகி இருக்கேன், நான் யாரு தெரியுமான்ற தன்மையில் நீங்கள் உங்கள் மனம் இருந்தது என்று இருந்ததுன்னா அது வெளிப்படும். வார்த்தைகளாகவும் உங்களது முக பாவனைகளாகவும் வெளிப்படும். வெளிப்படும் போது சிக்கிக்கொள்வீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள். எனவே நன்றாக நடிக்க வேண்டும். இந்த இந்த உண்மை இன்னைக்கு கிடைக்கிறதே கஷ்டம். அது இவ்வளவு கிளியரா, இவ்வளவு ஓப்பனா எல்லாத்தையும் யூடியூப்ல எல்லா வீடியோஸ்லயும் நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன். நீங்க கிளாஸ் அட்டன் பண்றதை விட நீங்க என்னுடைய யூடியூப் வீடியோஸ் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500-600 வீடியோஸ் மேல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. நீங்க அதை பாத்தீங்கன்னாவே அவ்வளவு தெளிவா அதுல இருக்கு, எல்லா ரகசியமும் சொல்லிட்டேன். இதுல இந்த 24 hours லைவ் சத்சங் பேசினதுல எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 18 மணி நேரத்துக்கிட்ட எல்லா ரகசியத்தையுமே சொல்லிட்டேன் நான். சோ இதை நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்கள் தெளிவடைந்து விடுவீர்கள். சோ இதை வந்து சைலண்டா பார்த்துட்டு அவங்க கிட்ட நடிக்க ஆரம்பிச்சிங்கனாவே போதும். வளர்ச்சி என்பது உள்தன்மைக்கு தான். உள்தன்மை வளர வளர வெளித்தன்மை தானாகவே உங்களை ராஜாவாக ராணியாக கொண்டு போய் நிப்பாட்டா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். என்றைக்குமே பொறுமையை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அடி வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவம் வரும். அவ்வளவுக்கு எவ்வளவு அடி வாங்கி அதை நல்ல எனர்ஜியா வெளியில கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த தன்மைக்கு வரும்போது இயற்கையின் தன்மைக்கு சென்று விடுவீர்கள். எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் கிளென்ஸ் பண்ணி பாசிட்டிவா திருப்பி கொடுக்கறது. ஒரு மரமாகிய ஒரு உயிர் எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடை இழுத்து கொண்டு ஆக்சிஜனை வெளியே தருகிறதோ அது போல மிகச்சிறந்த ஒரு உயிராக மாறிவிடுவீர்கள். கர்மாவுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கா? இது ரொம்ப சிம்பிள்பா. தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன். எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை என்பது உண்டு. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனின் 3rd இயக்க விதி சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கப்பா. நீ சயின்டிஃபிக்கா கேட்கறதுனால சொல்றேன். 5th சால்வே கான்ஃபரன்ஸ் எங்கன்னா பெல்ஜியம்ல நடந்தது. அதுல கலந்துட்டவங்க எல்லாம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். பேர் சொல்லும் போதே எப்படி இருக்கு, எப்பேற்பட்ட ஆளு. அணுக்கள் எல்லாம் பிரிச்சு மேஞ்சவங்க, மேத்தமேட்டிக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் காட் ஃபாதர்ஸ், கிங் மேக்கர்ஸ் சொல்றவங்க கலந்துகிட்டாங்க. நான் அந்த 5th சால்வே கான்ஃபரன்ஸ் அவ்வளவு ஒரு உலக புகழ் பெற்ற மாநாடு. ஏன்னா அந்த 5th சால்வே கான்ஃபரன்ஸ்ல கலந்துகிட்ட மனிதர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நீல் போர், அது போன்ற உயர்ந்த நிலையில இருந்த எல்லா சயின்டிஸ்டும் கலந்துகிட்டாங்க. அப்போ வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்கிட்ட நம்ம வந்து நிறைய விஷயத்த பத்தி பேசியிருக்கோம். அணுக்கள் சொல்லியிருக்கோம், ஐசோடோப் சொல்லியிருக்கோம், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சொல்றோம், மைட்டோகாண்டீரியா சொல்றோம், உடம்புன்னு சொல்றோம், கண்ணுன்னு சொல்றோம், ஆர்கன்ஸ் சொல்றோம், மருத்துவம் சொல்றோம், எல்லாமே சொல்றோம், நியூக்ளியர் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சொல்றோம், இதுல இருக்கக்கூடிய போட்டான்ஸ் சொல்றோம், இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துலயும் நம்ம உண்மையா இல்ல அப்படின்னா நம்ம வந்து சயின்டிஸ்டா இருக்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லை, ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த இடத்துலயே நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளவு விஷயத்த நம்ம பேசினமே, இந்த அணுக்கள்லாம் இயங்குதுன்னு நம்ம சொன்னோம், ஆனா எது இயக்குதுன்றத பத்தி நம்ம பேசவே இல்லையே. அணுக்கள் என்பது இயங்குகின்றன. இப்ப இந்த கையின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒரு பல கோடி அணுக்கள் ஒன்றாக இணைந்து இந்த கையா அந்த சதையா மாறி இருக்கு. அப்ப இந்த பல கோடி அணுக்கள் இப்படி ஒன்றாக இணைஞ்சு இருக்கணும் அப்படின்ற அந்த கோடிங்க எழுதுனது யாரு? அதான் இயக்கு சக்தி. நம்ம இயங்குறோம், இயக்குறவன் கிடையாது, இயங்குகிறோம், இயங்குகிறோம். நவகிரகத்தின் பிடியில மனம் இயங்குது. நவகிரகத்தை கடந்த நிலையில பரம்பொருள் ஆகிய இறைவன் நம்ம இயக்குகிறான். புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பல கோடி பார்ட்டிகல்ஸ் ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த கை.
இந்த சதை என்பது அதுதான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாமே இந்த இயக்கு சக்தி தான் என்றதை எப்ப நீங்க உணரும் போது உங்க பதட்டம் அப்பதான் முதல்ல குறையும், படபடப்பு குறையும். எப்ப பதட்டமும் படபடப்பும் குறையுதோ அப்பதான் அமைதி நிலைக்கே வருவீங்க. எப்ப நீங்க அமைதி நிலைக்கு போறீங்களோ அப்பதான் இறைத்தன்மை என்பது உங்களுக்குள் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அந்த இறைத்தன்மை எப்பெல்லாம் ஜொலிக்கணும், எப்பெல்லாம் மனம் அமைதிக்கு போறீங்களோ அப்பெல்லாம் ஜொலிப்பீங்க. மனம் எப்போவெல்லாம் அமைதியாகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையானது படார் உங்களை நோக்கி ஓடி வந்துடும். இதான் ரகசியம். இதனாலதான் டெய்லி 1 ஹவரா தியானம் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் தான். ஏன்னா 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் உங்களுக்கு தூக்கத்துல கூட ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனா 1 மணி நேரம் நீங்க மனசை நிறுத்த முயற்சி செய்கிறீர்கள். அதற்கு பேர் தான் தியானம் அல்லது தவம்.